வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சஷ்டியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கந்த சஷ்டி கவச புத்தகங்களை வழங்கி அதன் சிறப்புகளை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கோவையில் காமாட்சிபுரி ஆதீனம் தெரிவித்துள்ளார். கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் கந்த சஷ்டி கவசத்தை ஆபாசமாக சித்தரித்து பதிவு செய்து வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதன் விவகாரம் தமிழகத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடவுளை பற்றி ஆபாசமாக சித்தரித்தவர்களை கண்டித்தும் இனி இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள காமாட்சிபுரி ஆதீனம் தெரிவித்துள்ளார். அன்பிற்குரிய ஜி கே எஸ் அண்ணார் அவர்களுக்கும் இங்கே வருகையிருந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளியட்டும் ஒளியட்டும் கொரோனா வைரஸ், விலகட்டும் விலகட்டும் கொரோனா வைரஸ், அழியட்டும் அழியட்டும் கொரோனா வைரஸ், சிவபெருமானே திருவருள் செய்க. இன்று உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற நோய் கிருமியினாலே மக்கள் எல்லோரும் தன்னுடைய மனக்கவலையை வெளிக்காட்ட முடியாத சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்திலே உலக மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை பாதுகாக்கின்ற பணியிலே ஈடுபட வேண்டும், அதுதான் தர்மம். இன்று தமிழ்நாட்டிலே அண்மை காலமாக இந்து தர்மத்தின் மேல், இந்து மதத்தின் மேல் தேவையில்லாத அவமதிப்புகளை செய்து கொண்டிருக்கின்ற பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அண்மையிலே ஒரு அன்பர் உலக மக்களெல்லாம் போற்றி துதிக்கின்ற முருகப்பெருமானை எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளால் பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளால் பேசி செய்தி வெளியிட்டிருந்தார். அது உண்மையிலே இந்து மதத்திற்கு ஒரு பெரிய அவமானமாக கருதப்படுகிறது. குறிப்பாக மலேசியாவிலே மிகப்பெரிய முருகன் கோவில், அங்கே சுவாமி சிலை கிடையாது, வேல்தான் இருக்கிறது. இலங்கையிலே கண்டி கதிர்காமம் எல்லா இடங்களிலும் மிக பிரம்மாண்டமான கோவில், அங்கே சுவாமி சிலை கிடையாது, வேல்தான் இருக்கிறது. வேலவனை வணங்குவதே வேலை என்று நம்முடைய கொங்கு நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களும் முருக வழிபாட்டை மிக சிறப்பாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முருகனை தமிழ் கடவுள் என்று போற்றி புகழ்கின்றோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்துக்கள் 1. ஆக 18 கண்கள், 18 முருகப்பெருமானுடைய கண்களை உணர்த்துவதாக, 12 உயிரெழுத்து கரங்களை உணர்த்துவதாக, அக்கு என்கின்ற ஆயுத எழுத்து 2 பாதங்களையும் நெற்றியையும் உணர்த்துவதாக தமிழோடு ஒப்புமை செய்து முருகனை வழிபடுகின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கின்ற மிகப்பெரிய புலவர்கள், அருளாளர்கள் முருகனுக்கு ஏராளமான பாடல்களையும் புராணங்களையும் எழுதியிருக்கின்றார்கள். நம்முடைய குமரஸ்தவம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடல்களை எல்லாம் இயற்றிய பாம்பன் சுவாமிகளுடைய பாடல், வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளுடைய பாடல் எல்லாம் கல்லூரியிலே படிப்புக்காக கூட வைத்திருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய முருகப்பெருமானை பல்வேறு விதமான தமிழ் இலக்கியங்களாலே, தமிழ் பாக்களாலே பாடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே கவசம் என்பது உச்சி முதல் உள்ளாங்கால் வரை இறைவனிடத்திலே எல்லா உறுப்புகளையும் காத்து கொள்ள வேண்டும் என்று பாடுவதற்கு பேர் கவசம். அந்த கவசம் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, ஆஞ்சநேயர் முதற்கொண்டு, சிவபெருமான் முதற்கொண்டு, பராசக்தி முதற்கொண்டு எல்லா தெய்வங்களுக்கும் கவசம் பாடப்பட்டு இருக்கிறது. இது ஏதோ புதுசாக முருகனுக்கு மட்டும் கவசம் பாடி ஏதோ அருவருக்கத்தக்க பாடல் என்று அந்த தம்பி ஒருவர் சொல்லுவது நியாயமற்றது, அது அநியாயமானது. அதுவும் இப்படி கொச்சை வார்த்தைகளாலே சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதை பார்க்கும் பொழுது இந்து மதத்தை கிள்ளி வைத்து மக்களை பிரச்சினைக்குரியவர்களாக செய்து நாட்டினுடைய அமைதிக்கும் இறையாண்மைக்கும் குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே
பல்வேறு செயல்பாடுகள் ஆண்டுதோறும் அரங்கேற்றி வருகிறது. குறிப்பாக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனையும் கடிக்க வந்தான் என்று சொல்லுவதைப் போல, தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் ஏதோ அங்கு அங்கு காவி கொடியை பிடித்து கொண்டு போராட்டங்களை செய்து கொண்டு இந்து மதம் என்று சொன்னால் ஒரு இயக்கம் செய்யும், அதற்கு பிறகு அதை கேட்பார் ஆள் இல்லை என்று சொல்லி வசைபாடுவர்களுடைய பேச்சு நிறுத்தப்பட வேண்டும். இனி இந்து மதத்தை யாராவது இதுபோன்ற செயல்களிலே ஈடுபட்டால் அவர்கள் நாக்கை துண்டிவிக்கவும் கூட பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவுக்கு இந்துக்களுடைய மனம் புண்படும்படியாக அமைந்திருக்கிறது. மேலை நாடுகளில் இருக்கின்ற தமிழ் பக்தர்கள், முருக பக்தர்கள் கொந்தளித்து எழுந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய அன்பான வேண்டுதலாக முருகப்பெருமானுக்கு காவடி தாங்கி லட்சோப லட்ச மக்கள் மேலை நாடுகளிலும் சரி, நம்முடைய நாட்டிலும் சரி, ஆண்டுதோறும் காணிக்கை செலுத்தக்கூடிய பங்குனி உத்தரம், தைப்பூசம், இந்த காவடி செலுத்துகின்ற காவடி குழுவினர்கள், முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வீடுதோறும் இப்பொழுது முகக்கவசமும் வீடுதோறும் கந்தசஷ்டி கவசமும் வழங்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கந்தசஷ்டி கவசத்தினுடைய அருமை பெருமைகளை உணராதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் செங்கையிர் வேளா என்று அந்த ஆரம்பித்த பாடல் மனதை உருக்கும், எண்ணத்தை நிறைக்கும், மனிதனுக்கு வரக்கூடிய அவாவை அறுக்கும், அழுக்கை அகற்றும், அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கந்தசஷ்டி கவசம் பல்வேறு விதமான ராகங்களிலே தமிழ்நாட்டிலே பாடப்பட்டிருக்கின்ற அருமையான பாடல் அது. அந்த பாடலை கொச்சைப்படுத்தியதோடு முருகனுடைய வேலை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த வேல் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு உரிய தண்டனையை ஆண்டவன் வழங்க வேண்டும். இந்த மதத்தை மட்டுமல்ல, எந்த மதத்திலையும் இருக்கக்கூடிய யாரையும் கொச்சைப்படுத்தக்கூடிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எவ்வளவோ பிரச்சனை மக்களுக்கு இருக்கிறது, எத்தனையோ வேலை வாய்ப்பு இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், நாட்டில் நோய் வந்து மாண்டு மரணித்து கொண்டிருக்கின்றார்கள், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய நாட்டினுடைய எல்லைகளை கூறு போட்டு விற்பதற்காக எத்தனையோ பேர் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள், எல்லையிலே பதட்டம், நம்முடைய கொள்ளையிலே பதட்டம், இதையெல்லாம் விட்டுவிட்டு இது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இருப்பது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கிறது. மற்ற மதங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்து மதத்துக்கு ஏதாவது இன்னல்கள் ஏற்பட்டு இந்து மதம் யாராவது ஆள் கொச்சைப்படுத்தப்பட்டால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும் காண முடிகிறது, மற்றவர்களெல்லாம் எங்கே போய் ஓடி ஒளிகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்து மதத்தை வைத்துக்கொண்டு ஏராளமான பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மக்கள் ஒருபுறம் நோய், ஒருபுறம் அந்த இறைவனையே கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லோரும் வாடி வதங்குகின்றார்கள். அதற்கு இறைவனை தவிர வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை. ஆகையினாலே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அன்று வீடுதோறும் கந்தசஷ்டி கவசம் வழங்கி அதோடு முகக்கவசம் வழங்கி அரசாங்கம் அறிவுறுத்துகின்ற அந்த அறிவுரைகளை மக்கள் பின்பற்றும்படியாக வீடுதோறும் முருக பக்தர்கள், காவடி குழுவினர்கள், உங்கள் இசைக்கருவிகள் துடும்பு போன்ற இசைக்கருவிகளை வாசித்து சமூக இடைவெளியை கடைபிடித்து அரசுக்கும் அரசு சொல்லுகின்ற செயல்பாட்டுக்கும் குந்தகம் விளைவிக்காதபடி எல்லோருமாக சேர்ந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஆங்காங்கு கோவில்களிலே பாட வேண்டும். இந்த கந்தசஷ்டி கவசத்தை வீடுதோறும் வழங்க வேண்டும். கந்தசஷ்டி கவசம் முகக்கவசம் விளங்கும் விழா தொடர வேண்டும். அதன் மூலமாக மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக இந்து மதத்துக்கு வரக்கூடிய இன்னல்களையும் குறைகளையும் நீக்குவதற்கு கடவுளுடைய அருளை நாட வேண்டும். நாட்டிலே சுமை நிறைய வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒருபுறம் வெள்ளம் வருகிறது, ஒருபுறம் காய்கிறது, ஒருபுறம் நோய் வருகிறது, ஒருபுறம் எல்லையிலே பதட்டம், இப்படி ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற நாட்டுக்கு நாம் எல்லோரும் துணை புரிய வேண்டும் ஒழிய ஒரு சாதாரண பிரச்சனையை கிளப்பிவிட்டு மக்களுடைய மனதை புண்படும்படியாக செய்யக்கூடிய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. இந்த செயல் யார் செய்தாலும், எந்த மதத்தை யார் அவமதித்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. இப்பொழுது இருக்கிற வளர்ந்து வருகின்ற விஞ்ஞான யுகத்திலே இது அனாவசியமான ஒரு செயல் என்பதை
உணர்ந்து அவர்களுக்கு துணை போகின்றவர்கள் திருந்த வேண்டும். இந்த மாதிரியான செயல் செய்கின்றவர்களுக்கு அறிவு சார்ந்தவர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை செய்கின்றேன் என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு மதத்தை புண்படுத்தும்போது சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் இந்த நாட்டை ஆளுவதும் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதும் அர்த்தமில்லாமல் போகிறது. ஆக எந்த மதமும் புண்படுத்தப்படக்கூடாது என்பதை உணர்ந்து இந்து மதத்துக்கு அடிமேல் அடி விழுகிறது. இனியும் இந்து மக்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். வன்முறை சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற செயல் செய்கின்றவர்களை அரசு வன்மையாக கண்டித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கி இதுபோன்ற செயல் மீண்டும் ஒரு செயல் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் என்று அரசுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். கொரோனா வைரஸ் ஒழியட்டும். அப்படியா? ஓ, அதை சொல்ல இன்னொன்று சொல்லு. தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்து மதம் பல்வேறு சூழ்நிலையிலே தாக்கப்பட்ட போது அவர் வீரனை எழுந்தார். இன்றைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பக்தர்கள் லட்சோபலட்ச மக்கள் ஆண்டுதோறும் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் தேவராக நினைத்து அஞ்சலி செலுத்துவதில்லை, அவரை முருகனாகவே நினைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். இந்த முருகனை இழிவுபடுத்தினால் இனி தேவருடைய பக்தர்கள் முருகனுடைய பக்தர்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை என்னுடைய வேண்டுதலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.